வெல்கம் டு எக்ஸாம்ஸ் ரெடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்டிஓ ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ அதுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஸோ அவங்களுக்கு கீழே இருக்க டிஃபென்ஸ் ஆர் அண்ட் தி ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ, ஸோ அவங்க தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் இன்ஜினியரிங், அவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 15th August 2020 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15th November 2020 தான் வந்து இதுக்கான க்ளோசிங் டேட். ஸோ மெயினாக இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஸ்பேஸ் இன்ஜினியரிங் அண்ட் ராக்கெட்ரி ஆவியானிக்ஸ் ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு வந்துட்டு எலிஜிபிள். ஸோ இதுக்கான முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கேர்ள்ஸ் விமன் ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் அண்டர் கிராஜுவேட், அதாவது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறீங்க, பிஇ பிடெக் ஜாயின் பண்ண போகிறீங்க, அதாவது ஃபுல் டைம் கோர்ஸ், அதாவது 4 வருஷமும் ஃபுல் டைம் கோர்ஸ் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் எம்டெக் எம்இ அதெல்லாம் வந்து 2 இயர்ஸ் ஃபுல் டைமாக படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் தான் இது. ஸோ மெயினாக கேர்ள்ஸ்க்கான தான். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப், ஸோ 20 வந்துட்டு யூஜிக்கு, அதாவது அண்டர் கிராஜுவேட் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு 20 மெம்பர்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிளாக கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படின்னா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல், ஸ்பேஸ் இன்ஜினியரிங், ராக்கெட்ரி, அவியானிக்ஸ், ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங். ஸோ இது இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம். அண்ட் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1,20,000 பெர் இயர். அண்ட் அதே அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஆனுவல் ஃபீஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களோட ஆனுவல் ஃபீஸ் எவ்வளவோ அதுக்கு கம்மியான ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு 1,20,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்தியாவோட பிரஜையாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்க, 2021 பேட்ச் ஜாயின் பண்ண போகிறீங்க, பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங், ஸோ எந்த கோர்ஸோ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜேஇஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்கு எலிஜிபிள். ஸோ ஜேஇஇ மெயின்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எம்இ எம்டெக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ அதுவும் வந்துட்டு அதே சப்ஜெக்ட் தான், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், ஸ்பேஸ், ராக்கெட்ரி, அவியானிக்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட். ஸோ இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15,500 பெர் மந்த்து. அண்ட் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா 1,86,000 பெர் இயர், அதாவது 2 இயர்ஸ் நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கணும். அண்ட் அதே மாதிரி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் ஃபுல் டைமாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்தியாவோட பிரஜையாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் ஆஃப் கரண்ட் அகாடமிக் இயர் எம்இ எம்டெக், அதாவது உங்களோட கரண்ட் ரிலவன்ட் கோர்ஸ் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். பிஇ பிடெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். நீங்களும் இதில் வந்துட்டு கேட்டுக்கு முடிச்சிருக்கணும். ஸோ கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளிகபிள். ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஸோ அது எழுதி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் யூஜி அண்டர் கிராஜுவேட் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் படிச்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஜேஇஇ மெயின்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கணும். வித்தவுட் ஜேஇஇ நீங்கள் இதுக்கு கன்சிடர் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் எம்இ எம்டெக் எம்எஸ்சி இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் படிக்கணும். உங்களோட கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸோ கேட் நீங்கள் எழுதலை அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ ஸ்காலர்ஷிப் இந்த ஃபாலோயிங் இயர்ஸ், அதாவது மேற்கொண்டு உங்களுக்கு தரணும், அதாவது 4 வருஷமும் நீங்கள் ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட சிஜிபி, அதாவது குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ 7.7 நீங்கள் வச்சுருக்கணும், அதாவது 70% மார்க்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கணும். அண்ட் அதே மாதிரி அரியர்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாது. ஸோ அரியர்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் கட் ஆச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் அதை ரீடைரக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் கேன்சல்னால் கேன்சல் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் அரியர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்கான கண்டிஷன்ஸ் வந்துட்டு, ஒன்ஸ் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் டிஸ்கண்டினியூ ஆச்சுன்னா திரும்ப வந்துட்டு அதுக்கு இது கிடையாது. ஸோ அதான், ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா லிமிட் ஆஃப் 20 அண்டர் கிராஜுவேட் அண்ட் 10 போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செக்லிஸ்ட், அதாவது நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கேண்டு காப்பி ஆஃப் ரெக்விசிட் சர்டிஃபிகேட், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கொடுக்கணும். அண்ட் ஸ்காலர்ஷிப், அதாவது கரெக்டாக வந்துட்டு எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லணும். அண்ட் உங்களோட ரீசன்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் உங்களோட ஆதார் கார்டு, ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன், அட்மிஷன் போட்டிருப்பீங்க இல்லையா அந்த ஷீட்டு அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஸோ சர்டிஃபிகேட் ஃப்ரம் இன்ஸ்டியூட்லேருந்து, உங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அண்ட் ப்ரிண்ட் அவுட், இப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரிண்ட் அவுட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு இதில் வச்சுருக்கணும்.
ஸோ நீங்கள் அதாவது க்ளோசிங் டேட்டுக்குள்ளே சப்மிஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேஇஇ கேட் ஸ்கோர் இல்லை அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபைனல் சப்மிட்டட் நாட் அதாவது ஃபைனலாக வந்துட்டு கடைசியாக நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களோட அதாவது ஃபஸ்ட்டு 2-3 ப்ராசஸ் இருக்கும், அதில் ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பற்றி நான் கீழே சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது கீழே சொல்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ராசஸ் இருக்குது. 4 ப்ராசஸில் 3 ப்ராசஸ் பண்ணிட்டு கடைசி ஃபைனல் சப்மிட் கொடுக்கல அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை பற்றின இன்னும் முழு தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் சைட்டுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஆர்டிஓட மெயின் போர்ட்டல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு டிஆர்டிஓ ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள்ஸ் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஸ்பேஸ் இன்ஜினியரிங் அண்ட் ராக்கெட்ரி, ஆவியானிக்ஸ், ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த தகவல் வந்துருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அப்ளை ஆன்லைன் இருக்குது. ஸோ இப்போ அப்ளை ஆன்லைன் கொடுத்தேன் அப்படின்னா அவங்களோட மெயின் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றக்கு அது போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விதமான இது பண்ணணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ மட்டும் சொல்கிறேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ உங்களோட அடுத்து வந்துட்டு உங்களோட பயோடேட்டா, அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்து வந்துட்டு லாக் வந்துட்டு உங்களோட ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.